ஸோ வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஆல்ரெடி பார்த்த கிளாஸை வந்து இதில் பேராகிராஃப் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டேப் இன்டென்ட், ஹைபர்னேஷன், அலைன்மெண்ட், ஸ்டைலு, டிஃபரன்ஸ் ஸ்டைல் இதை பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கண்ட்ரோல் என்ன நியூ ஃபைலு. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன சைஸ் பேப்பரோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுறீங்க. ஓகே, இதெல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான். டபுள் பேஜஸ் வேணால் ஆஃப் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. ஸோ ஆன் ஆகிடும். இப்போ போயிட்டு ஒரு சிங்கிள் பேஜ் எடுத்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்து வந்து பேராகிராஃபில் பார்த்துருந்தோம் எப்படி ஒரு பேராகிராஃப் வந்து இந்த இன்டென்ட் கொடுக்குறது, ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட் கொடுக்குறது, அது எல்லாமே பார்த்தோம். இப்போ டேப் வந்து எப்படி செட் பண்ணுறது? ஓகேவா, இந்த டேப்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை தான் ஜூம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பயோடேட்டா டைப் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நேம் கொடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் என்னுடைய நேம் டைப் பண்ணுவாங்க. இப்போ அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு பயோடேட்டா கண்ட்ரோலை கண்ட்ரோலி கண்ட்ரோல் ஷிஃப்டி கொடுத்தனா உங்களுக்கு சென்டராக வந்துடும். சரி, கண்ட்ரோல் ஷிஃப்டி த்ரீ சென்டர். ஸோ ஓகே, இப்போ அடுத்து நமக்கு ரெண்டு பண்ணி லெஃப்ட் போயிடறேன். கண்ட்ரோல் ஷிஃப்டி லெஃப்ட் போயிட்டு இங்கே நேம் அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் விட்டு தான் எனக்கு அடிக்கணும். அப்போ நம்ம அடிக்கும்போது டேப் கீபோர்டில் டேப் சிம்பிளுக்கு பாருங்கள், அதை யூஸ் பண்ணிவிட்டு கோலம் கொடுத்து மறுபடியும் டேப் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு என்ன வேணுமோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். டேப் கோலன் டேப். நீங்கள் டிஸ்டன்ஸ்லாம் பார்க்கறதுல டேப் மட்டும் யூஸ் பண்ணணும் உனக்கு இடையிலையே. ஸோ அதை மட்டும் பண்ண போகும். இது முடிச்சுட்டு ஒரு டேப், அடுத்து ஒரு கோலன், அடுத்து ஒரு டேப். இந்த டேப் சிம்பிளுக்கு பாருங்கள் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்படி அடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இது அழகாக பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம இது மாதிரி நிறைய நீங்கள் கண்டினியூவாக எவ்வளோ ஒன்று அடிச்சுட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு கண்ட்ரோலே கொடுங்க. இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிங்க, இல்லாட்டி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் லைக் கொடுத்தாலும் ஓகே. இல்லை போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே டேப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு. எனக்கு ஃபஸ்ட் டைம் டேப் பண்ணலை, அது டிஃபால்ட்டாக 0.5 0.5 இருக்கும், அது அங்கே வரக்கூடாது. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் டேப் கொடுத்தது வந்து 3 இன்ச்சில் வந்து நிற்கணும், அடுத்து டேப் பண்ணது வந்து 3.5 நிற்கணும். அப்ளை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அடிக்கும்போது நீங்கள் டேப் பண்ணி அடிச்சிருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஜஸ்ட் இப்போ ஓகே பண்ணிட்டு கூட இப்போ போய் நீங்கள் கன்வியூ பண்ணுறது அழகாக நேராக வந்துடும். இப்போ எதாவது டைப் பண்ணிட்டு ஒரு டேப் கொடுங்க, நேராக இங்கே போய் நிற்கும் கோலன் டேப். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய அட்வான்ஸாக என்ன பண்ணலாம்னா, இப்போ இது கொஞ்சம் தள்ளி வரணும், அதிகமாகணும், ஜஸ்ட் கண்ட்ரோலே இந்த இந்த 3 இருக்குல்ல, அது 3ல தேவையில்லை, 3.5 கொஞ்சம் இருக்கணும், இதில் கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னா தள்ளிட்டு அப்ளை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஷியோ மாறும். இல்லை உள்ளே கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடலாம். எனக்கு டூவில் வேணும்னா டூவில் அப்ளை பண்ணால் டூக்கு மூவ் ஆகிடும். ஸோ இது வந்து எனக்கு வந்து வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ ஓகே பண்ணால் போதும், அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாறும். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஐ. ஸோ இங்கே போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இல்லை எனக்கு வந்து இப்போ வந்து இந்த டேப் வந்து இங்கே வச்சுட்டேன், அப்ளை கொடுக்குறேன். இப்போ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து எனக்கு இந்த சைடில் ரைட் சைடில் பண்ணும் அப்படின்னா ரைட் சைட் டேப்பை மாற்றிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணிட்ட போதும் அந்த டேப் ரைட் சைட் டேப்பாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப் ரைட் சைட் டேப்பு. ஸோ இதை நான் இது பண்ணிக்கிறேன், இந்த டேப் வந்து ரைட் சைட் டேப் கொடுத்துட்றேன். ரைட் சைட் டேப்னா அந்த பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் மாறி போயிருப்பாருங்க. இப்போ அப்ளை கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், அந்த பாயிண்ட்லேருந்து ரைட் சைடில் தான் பாயிண்ட் வரும், இந்த சைடில் போகாது டெக்ஸ்ட்டு. சப்போஸ் லெஃப்ட் பாயிண்ட் கொடுத்தா லெஃப்ட் பாயிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லெஃப்ட் பாயிண்ட் வேணும் இது அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட். ஸோ லெஃப்ட் பாயிண்ட் சென்டர் வேணால் சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் இப்போ பேஜ் நம்பர்லாம் அடிக்கும்போது கடைசியாக அடிப்பாங்க. அப்போ பேஜ் நம்பர் வந்து எப்பயும் இப்போ அடிச்சுட்டு சப்போஸ் நான் இங்கே ஒரு ஃபோன் கொடுத்துட்டு இன்னொரு டேப் பண்ணிட்டேன், ஜஸ்ட் இங்கே போய் நான் இன்னொரு பேஜ் நம்பர் எதாவது அடிக்கிறேன். ஆக்சுவலாக பேஜ் நம்பர் அடிக்கும்போது இது வேறு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் டெலிட் பண்ணுறேன், ஜஸ்ட் கண்ட்ரோலை எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துட்டு பேஜோட கண்டென்ட் கொடுப்பாங்க. இப்போ ஹெட்டிங் கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் பேஜ் பயிட்டு லெஃப்டில் கொண்டு போயிட்டேன், கண்ட்ரோல் ஷிஃப்டியாக லெஃப்ட்டு. ஸோ ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஏதாவது கண்டென்ட் எடுக்கிறேன், அதுக்கான டேப் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் அடிக்கிறேன். இங்கே ஏதாவது டைப் பண்ணுறேன், அதுக்கு டேப் கொடுத்துட்டு பேஜ் நம்பர் அடிக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டென்ட் எவ்வளோ நீ தோணா இருக்கலாம் அதை பற்றி கம்ப்ளீட் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கண்டென்ட் டைப் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு இடையில ஒரு டேப் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் டைப் பண்ணுறீங்க, அது பேஜ் நம்பர்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அடிக்கிறது. ஸோ இப்படி அடிச்சிட்டேன்.
ஃபுல்லாக அப்படி மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆகி, ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டேப் பண்ணலை, அது வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டாக தான் நிற்கணும். அதாவது ஒரு டேப் தான் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு எங்கே வேணும் இந்த லாஸ்ட்டில் இருக்கணும், அது இந்த சைடில் திரும்பி இருக்கணும் அப்படின்னா ரைட் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர் இந்த சைடு ரைட் சைடில் வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ சென்டராக இந்த மாதிரி வேணால் சென்டர் அப்ளை பண்ணுங்கள். சென்ட்ரல் பாயிண்ட், அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு சென்டராக டிவைட் ஆயிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ரைட் தான் யூஸ் பண்ணுவோம், என்ன ரைட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பிட்வீன் வந்து எனக்கு கோடு மாதிரி வேணும், டேட் லைன் மாதிரி வேணும், இந்த பேஜ் நம்பருக்கு கேப்பில் வேணும்னா நான் பண்ணிக்கலாம், அது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பொசிஷன் வந்து இல்லை நம்ம வந்து நன் வச்சுருக்கலாம், இந்த லீடிங் லீடர்ஸ் நன் இருக்குது, அதை எனக்கு ஒரு ஐஃபன் கொடுத்துட்டேன், கொடுத்து நான் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா அந்த பிட்வீனில் வந்து அது ஐஃபன் வரும், இல்லை ஐஃபன் பற்றி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அங்கே வரும். ஓகேவா? சப்போஸ் நான் வந்து ஒரு அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுறேன், அப்ளை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிட்வீனில் ஒரு அண்டர் ஸ்கோர் வந்துடும். ஜஸ்ட் ஓகே பண்ணி பார்த்தா நீங்கள் இதெல்லாம் மேனுவலாக பண்ணுறது டைம் ஆகும், ஈஸியாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே டைப் பண்ணிட்டு நான் டேப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓகேவா? புரியுதாது? ஸோ இதை பற்றி நீங்கள் எந்த சிம்பிள் வேணால் எப்போ வேணால் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த பொசிஷன் இங்கேருந்து தள்ளி வேணாலும் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஐ பண்ணிட்டு இந்த பொசிஷன் எனக்கு இங்கே தேவையில்லை, எனக்கு இது இங்கே வேணும் அப்படின்னா கூட இங்கே வச்சு அப்ளை பண்ணால் போதும் மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த லைன்ஸ் பற்றி வேறு சிம்பிள் ஏதாவது வேணா கூட கொடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வேணும், இதில் அப்ளை பண்ணால் அது பிட்வீனில் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ என்ன சிம்பிள் வேணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு பயோட்டா அடிக்கும் போது கண்டிப்பாக இந்த டேப் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் அடிக்கணும், மேம்லாம் டைப் பண்ணக்கூடாது. மேம்லாம் டைப் பண்ணுறதுனா எப்படி டைப் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ டைப் பண்ணிட்டு இப்படி ஃபேஸை அள்ளிட்டே போயிட்டு நேராக வச்சுட்டு அடிப்பாங்க, அது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்காது. அது இல்லாமல் நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும், ஸோ நேராக இருக்காது, ஒரு ஒரு பாயிண்ட் சப்போஸ் மாறி இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அப்போ இது மாதிரி ஒரு கேப் விட்டு அடிக்கணும். சப்போஸ் ஒரு டேபிள் கூட நீங்கள் அடிக்கிறீங்க, டேபிள் க்ரியேட் பண்ணுங்க, ஜஸ்ட் அடிச்சுட்டு ஒரு டேப் கொடுங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் ஐ பண்ணி நான் டெலிட் பண்ணிட்டு அந்த டேப்பை ரீசெட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் ஐ பண்ணினா அந்த டேப் ஆன் ஆகும், இப்போ ரீசெட் பண்ணால் டிஃபால்ட் ஆகிடும். சரி ஓகே பண்ணிட்டா, இப்போ எதாவது டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டேப், அடுத்து ஒரு அடிச்சுட்டு ஒரு டேப், அடுத்து அடிச்சுட்டு ஒரு டேப், அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்க சொல்கிறீங்க. ஜஸ்ட் ஒவ்வொரு கண்டனுக்கும் இடையில ஒரு டேப் யூஸ் பண்ணி, அதுதான் ரூல்ஸு. அந்த டிஸ்டன்ஸ் பற்றி நீங்கள் கவல் பண்ணுறதால ஜஸ்ட் டைப் பண்ணிட்டே வரீங்க, ஒரு டேப் யூஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஒரு டேப் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிட்டே இருந்தால் போதும், ஈஸியாக அதை நம்ம செப்பரேட்டாக தனியாக பிரிச்சுக்கலாம், அது எவ்வளோ மூவ் ஆகும்னு பார்க்க சொல்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு கண்டென்ட் டேப் ஜஸ்ட் கண்ட்ரோலே பண்ணிவிட்டு இங்கே போய் நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படின்னா இங்கே போய்ட்டு கண்ட்ரோலை கொடுங்க, இல்லை டேப் பண்ணுங்க. இங்கே போய்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு டேப் பண்ணலை, அது வந்து எங்கே நிற்கணும், எனக்கு வந்து வந்து 1.5 இன்ச்சில் நிற்கணும், அடுத்த டேப் பண்ணது 3 இன்ச்சில் நிற்கணும், அடுத்த டேப் பண்ணது 4.5 நிற்கணும், அடுத்த டேப் வந்து எனக்கு ஒரு 6 இன்ச்சில் நிற்கணும், ஃபஸ்ட்டு அப்ளை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடும் கண்டென்ட். ஓகேவா? இது எப்போனா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த பிட்வீன் லைன் வேணுமா கூட எங்கே லைன் வேணுமோ அது மேலே கிளிக் பண்ணிட்டு என்ன லீடர்ஸ் வேணுமோ இங்கேயே டிஃபால்ட்டாக இருக்கும் மாடல்ஸ், அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி வரணும் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க, அந்த பர்டிகுலர் எந்த டேப் செலக்ட் பண்ணி அந்த பிட்வீன் வந்து இது மாதிரி வந்துடும். ஸோ ஈஸியாக இருக்குது, நீங்கள் எப்போனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது இப்படி அலைன் பண்ணிக்கலாம், இப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி அது மூவ் ஆகிடும், அந்த டேப் கண்டென்ட் வந்து மூவ் ஆகிடும். ஸோ ஓகே, அப்போ இதுக்கப்புறம் ஒரு பயோட்டா அடிக்கணும்னா கண்டிப்பாக டேப் அண்ட் பேஸ் பண்ணி தான் நம்மளால் அடிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது